அல்டிமேட் ஃபிட்னஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம்னா புஷ்அப்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா புஷ்அப்ஸ் வந்து கரெக்ட்டா பண்றது கிடையாது அந்த புஷ்அப்ஸ் நம்ம கரெக்ட்டா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் புஷ்அப்ஸ் பண்றதுனால நம்மளுடைய ஹேண்ட் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் எல்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதனால நம்மளால வொர்க் அவுட் வந்து ஈஸியா பண்றதுக்கு weight தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் புஷ்அப்ஸ் வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து தப்பா பண்றாங்க இந்த வொர்க் அவுட் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் புஷ்அப்ஸ் நம்ம எப்படி கரெக்ட்டா பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வர நிறைய பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா புஷ்அப்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் குடுக்குறது வால் புஷ்அப்ஸ் தான் கொடுப்போம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கைய நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து புடிச்சிடுங்க வால பேக் வச்சிட்டு பாடிய ஃபுல்லா டவுன் பண்ணி பார்க்கலாம் இந்த வொர்க்கவுட்டை டோட்டலா 3 செட் பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கும் 10 டு 12 நம்பர் வச்சு பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுல 30 ல இருந்து 45 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஷ்அப்ஸ்ல நீல் டவுன் புஷ்அப்ஸ் தான் பார்க்க போறோம் வால் புஷ்அப்ஸ் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருந்ததுனா அடுத்து நீல் டவுன் புஷ்அப்ஸ் நான் கொடுப்போம் ரெண்டாவது வொர்க்கவுட் நம்ம பார்க்க போறோம் வாங்க கைய ஷோல்டர் வித் அளவுக்கு வச்சுக்கங்க காலை மேல மடக்கிங்க செஸ்ட் மசில ஃபுல்லா டவுன் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணி ஃபுல்லா ஆஃப் பண்ணுங்க ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க அப் பண்ணும்போது ப்ரீத் இன் பண்ணுங்க இத டோட்டலா இந்த ஒரு டோட்டலா 3 செட்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கும் 10 டு 12 நம்பர் வச்சு பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுல 30 ல இருந்து 45 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க இந்த ஒர்க் அவுட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்மல் புஷ்அப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலை ஷோல்டர் வித் அளவு வைடா வச்சிடுங்க கையை ஷோல்டர் வித் அளவுக்கு வைடா வச்சிட்டு உங்க செஸ்ட் மசில ஃபுல்லா டவுன் பண்ணுங்க அப் பண்ணுங்க டவுன் பண்ணும்போது ப்ரீத்தர் பண்ணுங்க அப் பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணுங்க நிறைய பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய பட்டை மேலே வச்சுட்டு டவுன் பண்ணுவாங்க ஹேண்ட் மசில் வந்து வீக்கா இருந்ததுன்னா அவங்களுடைய பாடியை ஃபுல்லா டவுன் பண்ணிடுவாங்க அதனால நார்மலா அவங்க எப்படி பண்றதுன்னா பாடியை அப் பண்ணீங்க கையை வந்து லைட்டா டவுன் பண்ணி ஒரு 5 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்க லைட்டா ஸ்லோவா டவுன் பண்ணுங்க பிகினர்ஸா இருந்தா இது 2 or 3 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து இன்னும் ஃபுல்லா ஓரளவுக்கு டவுன் பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க இது ஒரு 1 week ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் எல்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனாலே ஹேண்ட் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லா டவுன் பண்ணி புஷ் பண்ணி பாருங்க இந்த ஒர்க் அவுட்டை டோட்டலா 3 செட் பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கும் 10 டு 12 நம்பர் வச்சு பண்ணுங்க ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுல 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க அதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கு புஷ்அப்ஸ் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒர்க் அவுட்டை வீட்டுல இருந்து ட்ரை பண்ணுங்க ஜிம்ல வரவங்க ட்ரை பண்ணுங்க புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுனால உங்களுடைய செஸ்ட் மசில் நல்லா பம்ப் ஆகும் பிளஸ் எல்போவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் ஹேண்ட் மசிலும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதனால வெயிட் தூக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புஷ்அப்ஸ் வந்து எவ்ரிடே பண்றதுனால உங்களுடைய மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதை வீட்டில இருந்து ட்ரை பண்ணுங்க நான் கொடுத்த ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் தேங்க்யூ